ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். நான் பூர்ணிமா செந்தில்குமார். வெல்கம் டு சங்கமம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம முடிக்க நம்ம எப்படி பிரெஞ்சு ஃப்ரைடு வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். பார்ட்டிக்காகட்டும் இல்ல நார்மலா ஆபீஸ்க்கு நீங்க வந்து இந்த மாதிரி பிரெஞ்சு ஃப்ரைடு வந்து போட்டு போனீங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் கிளீனா இருக்கும். ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு பூலாம் வச்சு நீங்க அலங்காரம் பண்ணிட்டு போனீங்கன்னா நல்லா ட்ரெடிஷ்னல் லுக் வந்து உங்களுக்கு இருக்கும். இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். சங்கமம் சேனலோட ஃபர்ஸ்ட் டைம் வியூவர்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் டேப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷன்ஸ்ல வந்து சேரும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம முடியில வந்து சிக்கு வந்து நல்லா எடுத்துடலாம். என் முடி வந்து கொஞ்சம் கேர்லி ஹேர், ரொம்ப திக்கா இருக்கும். தலை குளிச்சுட்டு நான் உங்களுக்கு வாரி காமிச்சுன்னா வந்து சரியா அந்த பிரைடு வந்து உங்களுக்கு சரியா தெரியாது. அதனால நான் எண்ணெய் வச்சு உங்களுக்கு நான் எப்படி வந்து நான் பின்ற அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டினேன், உங்களுக்கு தெளிவா தெரியும். முடிய வந்து சிக்கு இல்லாம நல்லா எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் மேல வந்து ஒரு கொஞ்சமா ஒரு செக்ஷன் வந்து நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதை வந்து நம்ம மூணா பிரிச்சு நம்ம நார்மலா மூணு கால் பின்னல் வந்து நம்ம போடுவோம்ல, அந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு டைம் வந்து நீங்க பின்னிட்டு அப்புறம் நம்ம சைட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா செக்ஷன்ஸ் ஆஃப் ஹேர் வந்து நம்ம எடுத்து நம்ம அந்த பின்னலோட சேர்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல இருந்து கொஞ்சமா முடி வந்து நான் எடுத்துக்கிறேன். நீங்க கையிலயோ எடுக்கலாம், இல்ல சீப்ல கூட நீங்க அழகா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா நீட்டா இருக்கும். இப்போ அந்த பின்னலோட சேர்த்து நம்ம ஒரு வாட்டி பின்னிடலாம். ஒரு வாட்டி பின்னனதுக்கு அப்புறம் இப்ப நம்ம லெஃப்ட் சைட்ல இருந்து கொஞ்சமா ஹேர் வந்து எடுத்துக்கலாம். ஹேர் எடுத்து நம்ம பின்னி இருக்கிற அந்த பின்னலோட சேர்த்துட்டு ஒரு வாட்டி பின்னி எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எல்லா செக்ஷன்ஸும் நம்ம வந்து எடுத்து பின்னணும்னா பிரெஞ்சு பிரைட் வந்து ஈஸியா வந்து உங்களுக்கு வந்துடும். நீங்க பிரெஞ்சு பிரைட்ல கொஞ்சம் கொஞ்சம் முடி எடுத்தும் நீங்க வந்து பிரெஞ்சு பிரைட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் அதிகமா முடி எடுத்தும் நீங்க வந்து பிரெஞ்சு பிரைட் பண்ணலாம். ரெண்டு விதமாவும் பண்ணலாம். பட் ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். கொஞ்சம் கொஞ்சமா முடி எடுத்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய லேயர்ஸ் வந்து வரும். அதிகமா முடி எடுத்து நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிரெஞ்சு பிரைடோட லேயர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கம்மியா இருக்கும். இதே மாதிரி நம்ம பின்னாடி இருக்க முடியெல்லாம் ஃபுல்லா ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா முடி வந்து நம்ம எடுத்து இந்த மூணு கால் பின்னலோட சேர்த்து சேர்த்து நம்ம பின்னி எடுத்துடலாம். உங்களுக்கு வந்து கேர்லி ஹேர் இல்லாம நார்மல் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ஹேரா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்காது உங்களுக்கு வந்து பின்றதுக்கு. அதோ நம்ம வந்து வேற யாருக்குனா பின்னோம்னா நம்ம வந்து ஈஸியா பின்னிடுவோம். பட் நமக்கே வந்து நம்மளுக்கு போடுறதுக்கு வந்து சில பேருக்கு வந்து தெரியாது. அதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்காக காமிச்சிருக்கேன். கேர்லி ஹேர் உள்ளவங்களும் நீங்க முடி வந்து நல்லா சிக்கு வந்து நல்லா எடுத்துட்டு நீங்களும் பிரெஞ்சு ஃப்ரைட் வந்து ட்ரை பண்ணலாம். சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. ஆபீஸ் ஆகட்டும், நீங்க எங்கன்னா வெளியே ஃபங்க்ஷனுக்கு எங்கன்னா போறதாகட்டும் நீங்க இந்த மாதிரி பிரெஞ்சு ஃப்ரைட் வந்து போட்டு போனீங்கன்னா பார்க்கவே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம கடைசியா வந்து பின்னிட்டு ரப்பர் பேண்ட் போட்டு செக்யூர் பண்ணிடலாம். முடி வந்து லைட்டா கொஞ்சம் கொஞ்சம் எல்லா பின்னலும் லைட்டா முடி வந்து நீங்க எடுத்து விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து முடி வந்து ஜாஸ்தியா இருக்க மாதிரி வந்து உங்களுக்கு தெரியும். லைட்டா வந்து எல்லா ஸ்ட்ராண்ட்ஸ்லயும் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா முடியை வந்து நீங்க இந்த மாதிரி லைட்டா புல் பண்ணி விட்டீங்கன்னா அழகா உங்களுக்கு முடி வந்து திக்கா இருக்க மாதிரி வந்து தெரியும். அவ்வளவுதான், நம்ம பிரெஞ்சு பிரைட் வந்து போட்டாச்சு. நீங்க பின்னல்லே பின்னாடி கூட நீங்க எதனா கிளிப் வந்து கல்லு வச்சு கிளிப் அந்த மாதிரி நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா கூட நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க பூ கூட வைக்கலாம். பூ வந்து நீங்க ஸ்ட்ரெயிட்டாவும் வைக்கலாம், நீங்க இல்ல ஒரு கொண்ட மாதிரி நீங்க ஃப்ளவர் வந்து நம்ம மல்லி பூவாகட்டும் இல்ல எந்த பூவாகட்டும் சுத்தி வச்சீங்கன்னா அதுவும் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். நீங்க நார்மலா பூ இந்த மாதிரியும் வைக்கலாம், நீட்டா பூ வச்சிருக்கலாம். உங்களுடைய ஹேரோட லென்த்துக்கு நீங்க வந்து பூ வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கொண்ட மாதிரி சுத்தி நீங்க வச்சுட்டு சாரிக்கு நீங்க இந்த மாதிரி போட்டு போனீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.